பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ச்சனா, என்ன இன்னைக்கு வேலைக்கு போலியா? அர்ச்சனா, அர்ச்சனா கேக்குதா? செவந்தி, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க? சாரி செவந்தி, தமன்னா சாங் வந்திருக்குல்ல அதை கேட்டுட்டு இருந்தேன். சாரி சாரி. வேலைக்கு போலியா? மணி 10 ஆக போகுது. என்ன, ஏன் அப்படி பாக்குற? என்ன செவந்தி, உனக்கு கஜினி மாதிரி ஏதாவது செலக்டிவ் அம்னீஷியாவா? நேத்து தானே சொன்னேன் நான் இனிமே அந்த ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு. எங்களுக்கு ஞாபகம் மறதி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கோவத்துல வந்திருக்க. சரி, காலையில தூங்கி எந்திரிச்சேன்னா கோவம் சரியா போயிடும். காலையில கிளம்பி போயிடுவேன்னு நினைச்சேன். செவந்தி, நான் கோவத்திலயும் சொல்லல, விளையாட்டுக்கும் சொல்லல, சீரியஸாவே சொல்றேன், இனிமே அங்க வேலைக்கு போக மாட்டேன். எப்படியாவது அர்ச்சனாவை சமாதானம் பண்ணி சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் மது மீதா தான் தான் அக்கா பொண்ணுன்னு தெரிஞ்சா கூட இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டான். அர்ச்சனா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல்ல? சொல்லு, நீ சொல்லி நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? தேங்க்யூ அர்ச்சனா. ஆக்சுவலா நீ இங்க இருக்கிறத விட அங்க வேலைக்கு போனா நம்ம எல்லாருக்கும் பெனிஃபிட் அதிகம். அப்பத்தான் அங்குற கைமண் பிசினஸ்ல நீயும் ஒரு அங்கமா கனெக்டிங் பாயிண்டா இருக்க. நம்ம எது நினைச்சாலும் ஈஸியா சொல்ல முடியுது, அவங்களும் எது நினைச்சாலும் ஈஸியா சொல்ல முடியுது. அதுக்கு காரணம் நீ ஒரு பாலமா இருக்கிறதுனாலதான். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நாம எல்லாரும் ட்ரை பண்றோம். அது நல்லபடியா நடக்கணும்னா நம்ம சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் அங்க இருக்கிறது தான் நல்லது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிவா சொன்னதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நல்ல விஷயத்த பாதியிலே விட்டுறதா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சிவா தானே? சிவா கிட்ட நான் வந்து பேசுறேன். இங்க பாரு, அர்ச்சனா வேலைக்கு வருவா, அது தவிர பர்சனலா பேசாத அப்படின்னு நான் வந்து பேசுறேன். நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன், அத பத்தி நீ ஃபீல் பண்ணாத. நான் சொன்னா சிவா கண்டிப்பா கேட்பான். அவன் இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதபடி நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா, இந்த ஒரே ஒரு தடவை பிளீஸ் எனக்காக ட்ரை பண்ண. உனக்கு உன் அக்கா குழந்தைய கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நானும் அவங்கிட்ட ஒரு தடவை சொல்றேன். சோ ரெண்டு பேரும் சொல்லும் போது அவனுக்கு புரியும்ல, அதுல ஏதோ வேல்யூ இருக்கிறதுனாலதான் இவங்க இவ்வளவு சொல்றாங்கன்னு நினைப்பான்ல. கண்டிப்பா இனிமே அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி தரேன். அர்ச்சனா, இந்த ஒரே ஒரு தடவை பிளீஸ் யோசிக்காத. அர்ச்சனா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு ஃபேமிலிக்காக ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் அவ்வளவுதானே? அது இல்ல செவந்தி, இப்ப அவருக்கு என் மேல ஒரு லவ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் டெய்லி என்ன பார்க்கும் போது அவர் மைண்ட்ல அது உறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கும் வந்து ஐயோ இந்த ஆள் லவ் ப்ரொபோஸ் பண்ணனா நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமேங்கிற கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரு அனீசியான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதான் யோசிக்கிறேன். நீ அதை யோசிக்காத. நான் சிவா கிட்ட பேசுற பேச்சுல அவனுக்கு உன் மேல இருக்கிற லவ்வே போயிடும். என்ன நம்பி வா, போ பேக் எடுத்துட்டு வா. சரி செவந்தி, உனக்காக தான் வரேன்.